शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान्यतीश्वर। श्रीगुरुभ्यो नमः। भूतसंहिते यज्ञवैभवखण्डम् 23வது அத்தியாயம். சூத உவாச: அதாத சம்ப்ரவக்ஷ்யாமி பிரசாத க்ரமம் ஆதராத் யஸ்ய விஜ்ஞான மாத்ரேண பிரசாத சாங்கரோ பவே. சூத்தர் சொல்றார், இனிமேல் சிவன் பிரசாதம், அதாவது சிவ அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு உபாயத்தை சொல்ல போறேன். அனுகிரகம் ஏற்பட்டு சிவானுகிரகத்தை அடையறதுக்கு உண்டான வழி இந்த அத்தியாயத்திலே சொல்லப்படுறது. புரா சனத்குமாராக்கியோ முனி சத்யபராயணா பிரம்மாணம் பிரம்மசம்பன்னம் அபிருத்த இதம் ஆதரா. முதல்ல சனத்குமாரர் அவர் பிரம்மா கிட்ட இந்த விஷயத்தை கேட்டிருக்கார். சனத்குமாரர் சத்தியபராயணர், எப்போதுமே சத்தியநிஷ்டரா இருக்கிறவர். அவர் பிரம்மா கிட்ட போய் சிவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டிருக்கார். சோபி சர்வ ஜகத்தாத்தா சகத்தேன முனீஸ்வராக நாராயணம் அநாத்தியந்தம் அபிருச்சதி இதம் உத்தரம். பிரம்மா இதுக்கு பதில் சொல்லல. பிரம்மா என்ன பண்ணினார், அந்த சரத்குமார கூட வச்சு அவர் வந்து நாராயணன் இவரை பார்க்க போனார். அங்க போய் சிவானுகிரகம் கிடைக்கிறதுக்கு உபாயம் என்ன அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட கேட்கிறார். கோபி நாராயண ஸ்ரீமான் சக தாப்யாம் உமாபதி கைலாச சிகரே ரம்மே சமாசீனம் அதிப்பிரபும் பிரணம்ய தண்டவத் பக்தியா புத்வா ருத்ரேண சுப்ரதாக அபிருச்சத் தேவதேவேஷம் இதம் பரம காரணம். மகாவிஷ்ணு இந்த கேள்விக்கு நேர தானா பதில் சொல்லலையா. அவர் என்ன பண்ணினார், பிரம்மாவையும் அந்த சரத்குமாரையும் ரெண்டு பேரையும் கூட அழைச்சிட்டு நேர கைலாசத்துக்கு போனார். அந்த கைலாச சிகரத்திலே ஒரு அழகான சிகரத்திலே அம்பாளோடு சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் பரமசிவன். அவரிடத்துல பிரணம்ய தண்டவத் பக்தியா, பக்தியோடு தண்டவத் பிரணாமம் செஞ்சு நமஸ்காரம் செய்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் இந்த காரணத்தை கேட்கிறாளா, சிவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு உபாயம் என்ன அப்படிங்கிற இந்த விஷயத்தை நேர அவர்கிட்டயே கேட்டார், சிவன்கிட்டயே கேட்டார். தேவதேவோபி சர்வஜா சாம்பா சர்வபலப்பிரதா பிராக கம்பீரையா வாச்சா விஷ்ணவே முனி புங்கவாகா. தேவதேவரா இருக்கக்கூடிய சாம்ப பரமேஸ்வரர் சர்வஜர் எல்லாருக்கும் கர்மபலத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் கம்பீரமான ஒரு வாணி நாதத்தோடு விஷ்ணுவுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார். தத் ஸ்ருத்வா பகவான் வியாசா சாட்சாத் பிரத்யக்ஷங்கராத் சனத்குமாராத் சர்வஜாத் உத்தவான் மம சாதரம். இப்போ நேர பகவானுடைய முகத்திலிருந்து இந்த உபாயத்தை கேட்டு தெரிஞ்சிருந்தவா யாருன்னு கேட்டா மகாவிஷ்ணு. அதே சமயத்துல கூட இருந்த பிரம்மா, கூட இருந்த சனத்குமார். இந்த சனத்குமாரர் இருக்காரே, அவர் பிரத்யக்ஷ சங்கரர்னு சொல்றார். அவர் ஒரு சனத்குமாரர், சங்கரருடைய அம்சம். சாந்தோக்கியத்திலே சுப்பிரமணியர் தான் சனத்குமாரர் அப்படின்னு வருது. தமஸ்கந்த இத்தியாதிக்ஷதே தமஸ்கந்த இத்தியாதிக்ஷதேன்னு சுப்பிரமணியன் சங்கரர் தான், சங்கருடைய அம்சம் தாங்கிறதுனாலே பிரத்யக்ஷங்கரா சனத்குமாரா அப்படிங்கறது ஒட்டும் அப்படின்னு தெரியுது. இந்த சனத்குமாரர்கிட்ட சர்வஜனான சனத்குமாரர்கிட்ட பகவான் வியாசர் அந்த விஷயத்தை கேட்டு தெரிகின்றார். அந்த வியாசர் எனக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார்னு சூத்திரி சொல்றார். பரம்பரையா சம்பிரதாயமாக இந்த விஷயம் வந்து சேர்ந்திருக்கு.
அஹம் பாக்யவதாம் அத்ய யுஷ்மாகம் முனிபுங்கவாக கேவலம் கிருபையா வக்ஷே ததேவ பரயா முதா. இப்படி சம்பிரதாயமா பிராப்தமா இருந்த அந்த உபாயத்தை பாக்யவசாலியான உங்களுக்கு மத்தியிலே நான் இப்ப சொல்ல போறேன். நீங்க வந்து இத ரொம்ப எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு பலத்தை எதிர்பார்த்து இல்லை, கேவலம் கிருபையா வக்ஷே உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு கிருபை தயை அதன் பேர்ல தான் நான் இந்த உபதேசத்தை உங்களுக்கு பண்றேன். உங்களுக்கு பண்றதுல எனக்கு பரம சந்தோஷம். எப்படி அந்த சிவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுங்கிறத கேளுங்க. நித்ய கர்மாத்யனுஷ்டானாத் பாபநாசோ பவத்யதஹ சித்தசுத்திர் பவேத் ஜந்தோஹோ ருத்ரஸ்யைவ பிரசாததஹ. நமக்குன்னு விதிக்கப்பட்ட நித்திய கர்மா நைமித்திக கர்மா இருக்கே, இது அனுஷ்டானம் பண்றதுனால என்ன ஆறுதுன்னு கேட்டா, ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்த பாபங்கள்லாம் நசிக்கிறது. பாபங்கள்லாம் இருந்தது சித்தம், சித்தம்ங்கிற இடத்துல, அதாவது அந்தஸ்கரணத்துல இருந்தது. இந்த பாபநாசம் ஏற்பட்டதுன்னு சொன்னா சித்தம் சுத்தி அடையிறது. ஜந்தோகோ, ஒவ்வொரு பிராணியுடைய சித்தமும் பாபம் நசிச்சதுன்னா உடனே சுத்தமா. இப்படி சுத்தமாகறதுக்கு காரணமா இருக்கிறது எதுன்னு கேட்டா, ருத்ரஸ்யைவ பிரசாததஹ, அந்த சிவனுடைய அனுகிரகம் தான் இதுக்கு காரணம். ஆக சிவனுடைய அனுகிரகத்தினாலதான் அவன் நித்தியகர்மாவை அனுஷ்டானம் பண்றான், அதனால சித்தசுத்தி அடையறான். அப்போ இப்படி பண்றதுக்கு சிவனுடைய அனுகிரகம் தேவைப்படுறது. தயா சம்சார தோஷஸ்ய தர்சனம் பவதி ஸ்வதஹ ததோ விரக்தி சம்சாராத் புனஸ்தியாகஸ்ய கர்மணா. சித்தசுத்தி வந்துடுத்து அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த சித்தத்தோடு இந்த சம்சாரத்தை பார்க்கும்போது சம்சாரத்திலே இருக்கும் தோஷம் நமக்கு தெரியும். சித்தசுத்தியாலே, சுத்தமான சித்தமானத்தினாலே சம்சாரத்தில் உள்ள தோஷம் தெரிகிறது. சம்சாரத்தில் தோஷத்தை கண்டானே ஆனால் அப்ப என்ன வரும், ததோ விரக்தி சம்சாரா. சம்சாரத்திலேருந்து சரி இனிமேல் ஓரும் போரும் இது வேண்டாம்னு ஒரு வைராக்கியம் வரும். அப்ப இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது என்ன, நித்திய கர்மாத்யனுஷ்டானா. நித்திய கர்மாதிகளை அனுஷ்டானம் பண்ணினா அதனால சித்தசுத்தி, சித்தசுத்தியால சம்சார தோஷ தர்சனம், தோஷ தர்சனத்தினால வைராக்கியம். இவ்வளவு தூரம் அந்த நித்திய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினத்துக்கு ஒரு மகிமை இருக்கு. இவ்வளவு தூரம் வந்தாச்சுன்னு சொன்னா அப்போ தியாகச்ச புனஸ்தியாகச்ச கர்மனா. இவ்வளவு தூரம் வந்து கொடுத்துட்டு சொன்னா இவன் யோகாரூடன் ஆயிடுறான். இந்த சமயத்துல அவன் இனிமேல் கர்மாவால இவனுக்கு அடைய வேண்டிய பலம் எதுவும் இல்லாததுனாலே அந்த கர்மாவை விதிவத்தா தியாகம் பண்ணி சன்னியாசம் வாங்கிக்கிறான். தியாகஸ்ய கர்மனா விரிஞ்சஸ்ய, இதெல்லாம் எதனால வருது, சிவனுடைய பிரசாதத்தினாலதான் வருதான். விரிஞ்சஸ்ய பிரசாதேன ததசாந்தியாதி சாதனம் பிரசாதாத் வைஷ்ணவாத் சாட்சாத் முமுக்ஷுத்வம் புனஸ்வதா. நித்யானித்ய விவேகம் வைராகிய பரியந்தம் வந்தது. இதுக்கு அடுத்தது சாந்தி ஆதி சாதனம், சமதமாதி ஷட்கம் சொல்றது. சாந்தோ தாந்த உபரத திதிக்ஷு சமாஹித ஸ்ரத்தாவித்தா, இதெல்லாம் இவனுக்கு சித்திக்கணும். அதெல்லாம் எப்படி சித்திக்கணும்னா, பிரம்மாவுடைய அனுகிரகம். இனிமேல் பிரம்மா தன்னுடைய அனுகிரகத்தினால இவனுக்கு சமதமாதிகள் எல்லாம் கொடுத்துருவாரா. அதுக்கப்புறம் விஷ்ணு அனுகிரகம் பண்ணி அவனுக்கு முமுக்ஷுத்வத்தை கொடுப்பார், மோட்சம் வேணுங்கிற ஆசையை ஏற்படுத்திடுவார். பிரசாதாத் வைஷ்ணவா சாட்சா முமுக்ஷுத்வம் புனஸ்வதா. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவனுக்கு ஒரு குரு வேணும். மோட்சம் வேணும்னா மோட்சத்துக்கு உபாயம் என்ன, ஞானம். ஞானத்துக்கு எப்படி வரும், குருவாலதான் வரும், குரு கிட்ட போகணும். அப்ப குரு கிடைக்கணுமே, யாரு குருன்னு தெரியணுமே. அங்க விக்னராஜ பிரசாதேன குரு பாத பரிகிரகா, ஒரு குரு பிள்ளையார் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அவருடைய அனுகிரகத்தினாலே நல்ல குரு கிடைச்சிடுவார். அவருடைய பாதத்திலே இவன் என்ன பண்றான், தேன யோகாபிதம் தியானம் ஐஸ்வரம் ஞான சாதனம். அதனால இவருக்கு என்ன கிடைக்கும், ரெண்டு தினசான தியானத்துக்கு உண்டான சாதனம் கிடைச்சி விடும். தியான சாதனம் என்ன, இந்த அதிகாரியை பொறுத்து இருக்கு. தியான சாதனம் யோகாபிதம் தியானம் அப்படின்னு சொன்னார். யோகாபிதம் தியானம் அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணினார்னு சொன்னா, அந்த பரமேஸ்வர ஸ்வரூபத்தை சகுணமாக தியானம் பண்ணிட்டு இருக்கிறது. தன்னுடைய மனத்தை அந்த பரமேஸ்வர ஸ்வரூபத்திலேயே நிலைத்து வைக்கும்படியாக செய்யறது. அபியாசம், அபியாசம் பண்ணி
இது இதனால ஞானம் வருமா? இதுதான் நிதித்தியாசம் மாதிரி. இது 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 பண்ணினா அந்த அந்த சித்தத்துக்கு தத்துவத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைச்சிடும். அதனால அது ஒரு ஞான சாதனம். புனசாங்கியாபிதானம் ஞானம் பார்வத்யாஸ்து பிரசாதசா. இது பண்ணி முடிச்சவனுக்கு சாங்கியம் சாங்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்குமா? அது பார்வதியுடைய அனுகிரகத்தான கிடைக்கிறதா. சாங்கியஸ்ய உற்பத்தி வேளாயாம் மோசகஸ்ய சிவஸ்ய து பிரசாதோ ஜாயதே தேன சம்சாரஸ்ய விவர்தனம். இதுதான் கேட்டதுக்கு பதில். எப்ப இவனுக்கு பிரம்ம சாட்சா்காரம் ஏற்படுறதோ அந்த சாட்சா்காரம் வரத்தையே சிவனுடைய பிரசாதம் ஏற்பட்டு விடுறது. அதனால சம்சாரம் நிவர்த்தி ஆகிடும். என்னாச்சு, சனத்குமாராதிகள்லாம் கேட்டது என்ன, இந்த சிவனுடைய பிரசாதம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னதாக ஆச்சுன்னு சொன்னா, எப்ப இவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் வருமோ அப்பதான் சிவனுடைய பிரசாதம் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி ஆத்ம சாட்சா்காரம் வரணுமே, அதுக்கு என்ன பண்றது, அதுக்கு ஏகப்பட்ட பிரசாதம் நிறைய வேலைகள் இருக்கு. இதெல்லாம் பண்ணி கடைசியில அந்த சாட்சா்காரம் வரதுனால நம்ம வந்து சிவனுடைய அனுகிரகம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கலாம். பிரசாதம், இது இந்த பிரசாதம் ரெண்டு மூணு தினத்தான பிரசாதம். ஆரம்பத்திலே ஒரு பிரசாதம் சொன்னார், அந்த பிரசாதம் அனுகிரகம் இருந்தா தான் இவன் வந்து நித்தியகர்ம அனுஷ்டானத்தை நிஷ்டாமமா அனுஷ்டானம் பண்றதுன்னு பிரவர்த்திக்க முடியும். இல்லைன்னா அதுல பிரவர்த்தியே வராது. அவன் வந்து பிரயோஜனம் இல்லாத நான் இருக்கா செய்யணும்னு விட்டுடுவான், உபயோகம் இல்லை இந்த நித்தியகர்மாலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவான். அதனால அதுல பிரவர்த்தி வரத்துக்கே சுவாமியுடைய ஒரு அனுகிரகம் வேண்டியிருக்கு, அது முதல் அனுகிரகம். கடைசியில சாட்சா்காரம் வந்த உடனே சுவாமியுடைய அனுகிரகம் ஏற்படுறது, அதனால உடனே நிவர்த்தி ஆயிடுறதா இவருடைய பந்தங்கிறது. இத வந்து கடைசி பிரசாதம்னு வச்சுக்கலாம். அதான் சொல்றா, பிரசாதோ ஜாயத்தே தேனா சம்சாரஸ்ய விமர்தனம். அது சம்சாரத்துக்கு பாதம் ஏற்பட்டு விடுறது. விமர்தனம்னா அதுக்கப்புறம் சம்சாரம் இல்லை. சம்சார மோசக சாட்சாத் சிவ ஏவ நஜாபரஹா. அதனாலதான் இந்த சம்சாரத்திலேந்து விடுவிக்கிறவர் சம்சார மோசகா, சம்சாரத்திலேந்து நமக்கு முக்தி கொடுக்கிறவர் யாரு, சாட்சாத் சிவ ஏவ, அவர் தான் முக்தி கொடுக்கிறார். நச்ச அபரஹா, வேற யாரும் இல்லை, முக்தி கொடுக்கிறவர் இவர் தான். அப்ப மத்தவாள்லாம் என்ன பண்றா, அந்நாஷ்ய தேவதா சர்வாகா பிரணாட்யைவஹி மோசிகா. மத்த தேவதைகளையும் நமக்கு தேவைப்படுறது, அவளுடைய அனுகிரகம் தேவைப்படுறது. ஆனா அந்த அனுகிரகங்கள்லாம் நமக்கு கிரமமாக இந்த நிலைக்கு கொண்டு விட்டு சம்சாரத்திலேருந்து முக்தி அடையறதுக்கு காரணமாகும். பிரணாட்யான பரம்பரையா. இப்ப இங்க சொன்னாரே, இந்தந்த தேவத்தையால அந்த பிரசாதம் வந்து இவனுக்கு ஒவ்வொரு சாதனமா சித்தமாறுது. அந்த சாதனை சதுஷ்டய சம்பன்னானதுக்கு அப்புறம் குரு கிட்ட போய் இவன் வந்து சிரவண மன்னாதிகள்லாம் பண்ணி சாட்சா்காரத்தை அடையும் போது இவனுக்கு மோட்சம் வந்துடுறது. ஆக கிரமமா அவ அதெல்லாம் சித்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இது முதல்ல முதல்ல இந்த சித்த சித்திங்கிற ருத்ரசேவ பிரசாத் தான் சொல்லிருக்காரு. கடைசியில வந்து சிவசிய பிரசாத் தான், ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கு. சொன்னேன், அதுக்குதான் நான் என்ன சொன்னேன், பரமேஸ்வருடைய அனுகிரகம் பல சோபான கிரமத்துல, ஆரம்பத்துல ஒரு அனுகிரகம், அது வந்தா தான் இவன் அந்த நித்தியகர்மானுஷ்டானம் சித்தசுத்தி வரத்துக்கு வேண்டிய வேலையில பிரவர்த்திப்பான். அதுக்கு ஒரு அனுகிரகம் தேவைப்படுறது. பரம பிரசாதம்னு இருக்கே அது வந்து சாட்சா்காரம் வந்தா வருது, அதனால ஏற்படுறது அப்படின்னு. சிவனுக்கும் இல்ல வித்தியாசம், இல்ல வித்தியாசம் இல்ல. இங்கே வியாக்கியானத்துல அப்படிதான் போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, அயம் பிரதம பிரசாதா நித்தியகர்மாதிங்கிற இடத்துல ஆதிசப்தேன நைமித்திக சங்கிரகா ஃபலாதி விரகேண ஈஸ்வரார்ப்பண புத்தியா வர்ணாசிரமாதி விஹிதயோ நித்திய நைமித்திகயோ யத் அனுஷ்டானம் தேன தத்வஜான பிரதிபந்தக பாபக்ஷயோ பவதி அயம் பிரதம பிரசாத. இதுல இருந்து அவர் தோற்று வேணும்னாலே சுவாமி அனுகிரகம் வேணும் முதல்ல ஆரம்பத்துல. அப்புறம் கடைசியில வர்றதே அங்கேயும் சொல்லிருக்காரு பாருங்க, இதுதான் சாட்சாத். இது வந்து 473 பக்கத்துல இருக்கு. சாட்சா்கார ஞானோத்பத்தி சமயே ஜாயமானஹா பரசிவ பிரசாதா ஏவ சாட்சாத் சம்சாரத்தை நிவர்த்தி கருவதி. இந்த பிரசாதம் இருக்கு, இது நேரடியா இது வந்தாச்சுன்னா அடுத்தது இவனுக்கு சம்சாரம் இல்லை. முன்னாடி அவனுக்கு வந்து அந்த மார்க்கத்துல பிரவருத்தி ஏற்பட்டது,
அந்த பிரவருத்தி ஏற்பட்டு மேல மேல அவன் படி ஏறிண்டே போறான். ஏறிண்டு போறது நடுப்புற நிறைய தேவதைகளுடைய பிரகாரம் தேவைப்பட்டது அந்தந்த சாதன சம்பத்திக்கு. இப்ப கடைசியில இவன் முக்தன் ஆயிடுறான், அப்ப சிவானுகிரகம் பூர்ணமா இருக்கு. இப்படி கிரமமா கொண்டு போறாருன்னு தெரிகிறது. அநேக ஜென்ம சம்சித்தா ஸ்ரௌத ஸ்மார்த்த பராயணா கிரமேண ஏவம் மகாதேவம் மோசகம் பரமேஸ்வரம் பிராப்னுயாத் அப்பிரமாதேன முமுக்ஷு இது ஸ்ருதி. ஆக இது ஒரு உபசமாரம் பண்றார். இந்த மாதிரி அந்த கடைசி பிரசாதம் சொன்னோமே, பிரம்மசாட்சா்காரம் வந்து அதனால வரக்கூடிய பரமேஸ்வரனுடைய அனுகிரகமானது, அது பல ஜென்மா கூட சில சமயம் ஆயிடும். அநேக ஜென்ம சம்சித்தா, கிரமமாக ஒவ்வொரு ஜென்மாவிலையும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி சாதனங்கள் எல்லாம் சேர்த்து கடைசியில ஒரு ஜென்மாவில முடிஞ்சு போகும், இதெல்லாம் சித்தமாகும். அந்த ஜென்மாவில அவன் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஸ்ரௌத ஸ்மார்த்த பராயணா, ஸ்ருதி ஸ்மிருதி விஹிதமான அந்த மார்க்கத்திலேயே இருந்துட்டு இருக்கணும். இப்படியாக கிரமேண மகாதேவம் மோசகம் பரமேஸ்வரம் பிராப்னுயா, கடைசியில தனக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய அந்த பரமசிவனை இவன் அடைவான். அப்பிரமாதேன, இதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுமா, முமுக்ஷுவானவன் இந்த விஷயத்தை தவற விட்டுவிடக்கூடாது, கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றதான். அங்க அப்பிரமத்தகன்னு பிரணவோ தனு சரோஹ் யாத்மா பிரம்ம தல் லட்சியமுச்சதே அப்பிரமத்தேன வேத்தவியம் சரவத்தன்மயோகவியம்னு உபனிஷத்து இதான் சொல்றது. அப்ப அந்த ரீதியில ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இதை கையாளணும். பிரசாத ஹேதுபூதேஷு அதையத்தான் மேல சொல்ற, பிரணவாக்கியோ மகாமனு வரிஷ்ட கதித பிராஜ்ஞை, அங்க ஒரு வாக்கியம் முடியுது, தேவதாது விசேஷத. சிவனுடைய இந்த பிரசாதத்தை நாம அடையறதுக்கு மனுனா மந்திரம், பெரிய மந்திரம் எது, நிறைய மந்திரங்கள்ல ரொம்ப உத்தமமான ரொம்ப சிரேஷ்டமான மந்திரம் எது அப்படின்னு கேட்டா பிரணவாக்கியோ மகாமனு, பிரணவம் தான். அந்த பிரணவமானது சிவபிரசாதத்தை அடையறதுக்கு ரொம்ப வசதியான மந்திரம். அதே மாதிரி தேவதைகள்ல தேவதாசு விசேஷதா விஷ்ணு முக்கியா இது புரோக்தா, சிவபிரசாதத்தை அடையறதுக்கு ஒரு தேவதையுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொன்னா அது விஷ்ணுடைய அனுகிரகம். விஷ்ணுடைய அனுகிரகத்தினாலே சீக்கிரமாக நமக்கு தேவதா சிவபிரசாதம் கிடைக்கும். ததா சகல தர்மதா ருத்ராராதனமேவோக்தம் வரிஷ்டம் இது வைதிகை, அனுஷ்டானம் பண்ணக்கூடியது எந்த கர்மானுஷ்டானம் வந்து சீக்கிரமா இந்த பலத்தை சிவபிரசாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொன்னா எல்லா தர்மத்திலையும் இந்த ருத்ரனை ஆராதிக்கிறதுன்னு இருக்கே இந்த தர்மம் இருக்கே ரொம்ப ரொம்ப உசத்தி, அதுவும் வைதிக மார்க்கத்துல வைதிகைகி உக்தம் இதம் அவா சொல்லிருக்கா. இந்த வேத மார்க்கத்துல சிவனை ஆராதிக்கிறதுங்கிறது இருக்கே இது வந்து சிவபிரசாதத்தை அடைகிறதுக்கு ரொம்ப உத்தமமான ஒரு சாதனம். ஓங்காரத்திய பிரசாதேனா, இந்த மூணுடைய பிரசாதமும் எனக்கு தேவைப்படுறதா, ஓங்காரஸ்ய பிரசாதேன விஷ்ணோஸ்யைவ பிரசாததஹ ருத்ராராதன வாஞ்சா ஸ்யாத், அங்க நிறுத்தணும், தடாராதனதஃ புனஹ ஜானம் ஆனந்தம் அத்வைதம் பரம் பிரம்மாதிகச்சதி. இந்த ஓங்காரங்கிற மகாமந்திரத்தை ஜபித்து அதனுடைய அனுகிரகத்தினாலையும் மகாவிஷ்ணுவுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் இந்த ருத்ரனை ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல வருமா, ருத்ராராதனம் பண்றதுல ஒரு இச்சை ஏற்படுறதுக்கே இந்த இவ்வளவு பெரிய அனுகிரகம் தேவைப்படுறது. சரி, அப்படி ஆசைப்பட்டு அவன் ருத்ரனை ஆராதனம் பண்ணிட்டானே, ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய பலம் என்ன, ருத்ராராதன புனக ஞானமானந்தம் அத்வைத்தம் பரம் பிரம்மா அதிகச்சதி, சச்சிதானந்த சுரூபமான அந்த அத்வைத பிரம்மத்தை அவன் புடிச்சிருவான், அந்த அத்வைத பிரம்மத்தை அடைஞ்சிருவான். அது எப்படி, பிரசாதேவ ருத்ரஸ்ய ஞானம் மோக்ஷீக சாதனம், மோக்ஷத்துக்கு ஒரே சாதனமா இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஜானம் இருக்கே அது ருத்ரனுடைய அனுகிரகத்தினால்தான் வரும். தேவயானாபிதா விஷ்ணோர் கதிஹி த்ரஷ்டு பிரசாததா பிராமண்யம் கீர்த்தி ரிந்தோஷ்ச ரவேஹே ஆரோக்கியமேவது அக்னேஹே ஐஸ்வர்யமதுலம் பித்ருயானோ யமஸ்யது புரந்தரஸ்ய சௌகாக்யம் பலம் வாயோ பிரசாததா. ஒவ்வொரு தேவதையுடைய அனுகிரகத்தினால இவனுக்கு ஒவ்வொரு பலம் கிடைக்குமே, அதை எந்த தேவத்தையும்
இவன் ஆராதிச்சா என்ன பலத்தை அடையலாம், எந்த பலத்துக்கு எந்த தெய்வத்தை ஆராதிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வரிசையா சொல்றார். விஷ்ணுவ ஆராதனை பண்ணினா இவன் தேவயான மார்க்கத்துல போனான். அதாவது புண்ணியவான்கள் இருக்காளே, கர்மானுஷ்டானம் பண்றவா, கர்மானுஷ்டானத்தோட சேர்ந்து உபாசனங்களையும் அனுஷ்டானம் பண்ணினவா, இவாளுக்கெல்லாம் இந்த சரீரத்தை விடும்போது அடுத்த ஜென்மா எடுக்கணுமோ இல்லையோ அப்ப போறதுக்கு ரெண்டு மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது ஒண்ணு பித்ரியானம்னு பேரு, ஒன்னு தேவயானம்னு பேரு. இந்த தேவயானம் வந்து பிரம்மலோகத்தை கொண்டு போய்விடும், அந்த மாதிரி மார்க்கம் அது. அங்க போறதுக்கு விஷ்ணுடைய அனுகிரகம் வேணும். பித்ரியானத்துல போறதுக்கு மேல சொல்ல போறார் யமனுடைய அனுகிரகம் அப்படின்னு, அது சொர்க்கத்துக்கு கொண்டு போய்விடும். இப்ப நடுப்புற மத்த இதுகள்லாம் இருக்கு. சிரஷ்டு பிரசாதத்தா பிரம்மா வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணினார்னா பிராமணியம், பிராமணனாக பிறப்பான். இப்போ விஷ்ணுடைய அனுகிரகம் இருந்தா பிரம்மலோகத்திலயோ அந்த சிவல வைகுண்ட லோகத்திலயோ இவன் வந்து போய் அங்க போய் பிறப்பான். பிறப்பான்னு சொன்னா அந்த இடத்துல அவன் வந்து தேவபாவத்தை அடைவான், அந்த லோகத்துக்கு போய் சேருவான். பிரம்மாவுடைய அனுகிரகத்தினாலே இவன் பிராமணனா பிறப்பான். இந்தோகோ இந்துகுன சந்திரன், சந்திரனுடைய அனுகிரகம் இருந்தா இவனுக்கு நல்ல கீர்த்தி கிடைக்கும். ரவேகே சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அக்னியுடைய அனுகிரகத்தினாலே ஐஸ்வர்யம் வரும், ஐஸ்வர்ய மதுலம் அக்னேகே. பித்ருயானஹா யமஸ்கிது, யமதர்மராஜா திருப்தியா இருந்தார், அவருடைய அனுகிரகம் இருந்ததுன்னு சொன்னா அவரை வந்து சொர்க்கத்துக்கு போட்டுருவார். அதனால பித்ரியான மார்க்கத்துக்கு போவான். புரந்தரஸ்ய சௌபாகியம், புரந்தரஹானா இந்திரன், இந்திரனுடைய அனுகிரகத்தினாலேயே இவனுக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கும். வாயுடைய அனுகிரகத்தினாலே நல்ல பலம் கிடைக்கும். விக்னராஜஸ்ய தேவஸ்ய காரியசித்தி அவிக்னதா ஷண்முகஸ்ய பிரசாதேன சர்வசித்தி அயத்னதா. விக்னராஜர விநாயகருடைய ஆராதனம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை அடைஞ்சால் எல்லா காரியமும் அவிக்னமா சித்திக்கும். அதே மாதிரி ஷண்முகஸ்ய பிரசாதேனா சுப்பிரமணியனுடைய பிரசாதம் இருந்தா எல்லாமே சித்திக்கும், அனாயாசமா சித்திக்கும். சர்வ சித்தி அயத்னதா. பாரத்யாஷ்ட பிரசாதேன வாக்விபூதி அயத்னதா, சரஸ்வதி தேவியுடைய அனுகிரகத்தினாலே இவனுக்கு வாக்விபூதி, வாக்விபூத்தின்னு சொன்னா பேச்சு சாமர்த்தியம் வரும், நல்ல ஒரு வைதுஷ்யம் கிடைக்கும். ஸ்ரீதேவியாஸ்து பிரசாதேன சர்வைஸ்வரியம் அயத்னதா, மகாலட்சுமி ஸ்ரீதேவி மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தினாலே எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும். துர்கா தேவியா பிரசாதேன சர்வத்திர விஜயோகவே, பார்வதி தேவியுடைய அனுகிரகத்தினாலே எல்லா இடத்திலையும் ஜெயம் கிடைக்கும். காமினாம் தேவதா சர்வாக சாம்சாரிக பலப்பிரதாக காமனாரஹிதானாம் தூ சுத்திவாரேட தேவதாக. இப்படி ஒவ்வொரு தேவத்தை ஒவ்வொரு பலத்தை விசேஷமா கொடுக்கறது அப்படின்னு சொல்லப்பட்டதே, இதெல்லாம் யாருக்கு தெரியுமா, அந்தந்த பலத்தை வேணும்னு ஆசைப்படுறவா, இந்த பலம் வேணும் அந்த பலம் வேணும்னு கேட்டு காமிகள்னு அவளுக்கு பேரு, அது வேணும் இது வேணும்னு கேட்டு அந்த தேவதைகளை அவ கரெக்டா ஆராதனை பண்ணானா அவளுக்கு அந்த தேவதைகள் மூலமாக அந்த பலம் கிடைச்சிடும். காமினாம் சர்வாக தேவதாக, இந்த தேவதைகள்லாம் சாம்சாரிக பலப்பிரதாக. இப்ப இந்த பலன் சொன்னது எல்லாமே ஒரு முக்தி ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் இகலோகத்திலயோ இல்ல அடுத்த பரலோகத்திலயோ கேட்கிற பலங்கள் தான். ஆனா இதே தேவதைகளை இவன் நிஷ்காம பாவனையோடு ஆராதனை பண்ணினான்னா அப்ப என்ன ஆகும்னு பாருங்க. காமனா ரஹிதானான் சுத்தி துவாரேன தேவதாக மகாதேவ பிரசாத ஹேதுபூதாக பவந்தி. இதே எல்லா தேவதைகளும் நிஷ்காம பாவனையோடு ஆராதிக்கிறான். இப்ப சொல்லப்பட்ட அந்த சாம்சாரிகமான பலம் இருக்கே, அந்த பலத்துக்காக அதை அபேட்சித்து அவன் ஆராதனை பண்ணல. அப்படி இருந்தால் அந்த தேவதைகள் என்ன அனுகிரகம் பண்ணுன்னு சொன்னா சித்தசுத்தி துவாரா இவனுக்கு மகாதேவ பிரசாதம், கடைசியிலே சொன்னவன் பிரம்ம சாட்சா்காரம், அதுக்கு ஹேதுவான மகாதேவ சிவபிரசாதம் ஏற்படுவதற்கு காரணமாக இவாளே இருப்பா, இந்த தேவதைகளை அந்த அனுகிரகத்தை பண்ணுவா. ஹேது பூதாக பவந்தி மகாதேவ பிரசாதஸ்து நஹேது கஸ்யசித் த்விஜா. மகாதேவனுடைய ஒரு அனுகிரகம் ஏற்பட்டு போச்சு, பிரசாதம் கிடைச்சி கொடுத்துன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதுதான் கிடைச்சி, அதுக்கு மேல இன்னும் ஒண்ணு தேவையில்லை. அதுதான் சாட்சாத் எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியது. ஏன்
ஸ்வயம் முக்திகரஸ்பும்சாம் காமினாம் அசிரேண தூ ஸ்வயம் முக்திகரஹ சாட்சாத் காமனாரஹிதஸ்ய தூ. இப்ப என்னாச்சு, மகாதேவனுடைய பிரசாதம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அது யாரு காமிகளுக்கு ஏற்பட்டதுன்னா அப்ப வந்து புக்திகரக போகத்துக்கு அது சாதனமாகும். அதே சமயத்துல ஆனா அது உடனே வந்துடும், உடனே வந்துடுமா. காமனா ரஹிதனா இருந்தான்னா அப்ப சாட்சாத் முக்திகரக மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா இந்த பிரசாதம் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். சிரேணைவ து காலேன சிவசைவ பிரசாதத்தா, இந்த மாதிரி பல காலம் ஆனாதான் இந்த சிவனுடைய பிரசாதம் ஏற்படும். மற்ற தேவதைகள் மூலமாக நாம மோட்சத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த கிரமத்துல ரொம்ப காலம் ஆகி அந்த சிவபிரசாதம் ஏற்பட்டு அப்படிதான் மோட்சம் கிடைக்கும். சிரேணைவ து காலேன சிவசைவ பிரசாதத்தா தேவதா புக்திதா ஏவ முக்திதா ந ஸ்வதந்திரதா. மற்ற தேவதைகள் போகத்தை கொடுக்கறதுல உடனே கொடுத்துருவா, அதுல வாழ்க்கணும் சிரமம் இல்லை. ஆனா மோட்சத்தை கொடுக்கணும்னு சொன்னா இந்த சிவபிரசாதத்தை ஏற்படுத்தணும். அதனால அவள் ஆராதிக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும் இந்த பிரசாதம் வரத்துக்கு. மகாதேவ பிரசாதேன சமஹ கஷ்டின் நவித்யதே, மகாதேவருடைய அனுகிரகத்துக்கு சமானமாக வேற எந்த தேவதையுடைய அனுகிரகமும் இல்லை. மகாதேவ பிரசாதேன கலு விஷ்ணு பதந்த்விஜாக பிரம்மேந்திராதி பதஞ்சாபி நஸ்வத சர்வதேகினாம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மகாதேவ பிரசாதம் இருக்கிறதுனால தான் விஷ்ணு விஷ்ணுவா இருக்க, அந்த பதவிக்கு அவர் வந்ததுக்கு காரணமே இவருடைய அனுகிரகமாம். அதே மாதிரி பிரம்மா இந்திரன் இத்தியாதி பெரிய பெரிய பதவியில இருக்கக்கூடிய அந்த தேவதைகள்லாம் அந்த பதத்தை அடைஞ்சதுக்கு காரணம் மகாதேவ பிரசாதா, இதுதான். இதனாலதான் அவ அந்த பதத்தை அடைஞ்சிருக்கா. அதனாலே எல்லாருக்குமே அவருடைய அனுகிரகம் தேவைப்படுறது, புக்தி முக்தி ரெண்டுக்குமே. பிரசாதே சதி தேவஸ்ய சிவஸ்ய பரமாத்மன வைதிகானாம் ததா அன்னேஷாமபி முக்திர்ஹி சித்யதி. இந்த மகாதேவ பிரசாதம் மாத்திரம் நமக்கு கிடைச்சு போச்சு, சிவபிரசாதம் கிடைச்சு போச்சுன்னு சொன்னால் அவன் வேத மார்க்கானுவர்த்தியா இருந்தாலும் சரி, இல்லே அன்னேஷாமபி அதுல அதுல அதிகாரியா இல்ல வேற மார்க்கத்துல இருக்கான்னு சொன்னாலும் கூட அவனுக்கு முக்தி சித்தி உண்டு. முக்தி விஷயத்துல ஒன்னும் இடைஞ்சல் இருக்காது. பிராமணாச்ச விமுச்சியந்தே பிரசாதேன சிவசிய தூ, பிராமணனாகட்டும் க்ஷத்ரியனாகட்டும் அசத்துகளானா கூட அவனுக்கும் மோட்சம் கிடைச்சிருங்கிறார். பிராமணால் சிவனுடைய பிரசாதத்தினால மோட்சத்தை அடையிறார். க்ஷத்ரியாச்ச ததா வைஷ்யா சூத்ரா அபிச்ச சங்கராக, கத்திரியர்களும் வைசியர்களும் சூத்ரர்களும் இந்த நாலு வருணத்துல சேராத சங்கரங்கள் இவெல்லாம் சிவனுடைய பிரசாதத்தினால முக்தி அடையறா. அது மாத்திரம் இல்ல, பாஷண்டினோ விமுச்சியந்தே, இந்த அசத்துகள்லாம் இருக்காரே நாஸ்திகள் அவா கூட, அதாவது வேதத்தை நிந்திக்க கூடியவா, இவாளுக்கு கூட சிவனுடைய பிரசாதத்தினால மோட்சம் வரும். இம் புனர் வைதிகாக விப்ராக ஸ்திரிய சர்வாக முனீஸ்வராக, அந்த அசத்துகளுக்கே சிவனுடைய அனுகிரகத்தினாலே மோட்சம் வரும்னு சொன்னா வேத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திகளா இருக்கக்கூடிய விப்ரர்களுக்கும் அந்த ஸ்திரீக்களுக்கும் மோட்சம் வராம போகுமா சிவனுடைய அனுகிரகத்தினாலே? கர உஷ்டர கரோஷ்ட தரவோ பீஷ பிரசாதேனைவ கேவலம் அயத்னேன விமுச்சியந்தே நாத்திர சந்தேக காரணம். மனுஷன் மாத்திரம் இல்ல, ஒரு கவிதையா இருந்தாலும் சரி, கொட்டகமா இருந்தாலும் சரி, மரமாக திறந்தாலும் சரி, ஈஸ்வரனுடைய பிரசாதம் இருந்தால் மோட்சம் கிடைச்சிருக்கு. எத்தனைமே வேண்டாம், அவன் வந்து சவப்படாம ஆனந்தமா அவன் வந்து மோட்சத்தை அடைஞ்சிட முடியும், இதுல சந்தேகமே இல்லை. கர்ப்பஸ்தோ முச்சத்தையே கஷ்டித்து, அவனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியே மோட்சத்தை அடைஞ்சுட்டுதான் கர்ப்பத்திலேயே. கஷ்டித் ஜாத மாத்திரேன கஷ்டனா, பிறந்த உடனே சில பேருக்கு மோட்சம் கிடைக்கிறதா, கர்ப்பத்திலே மோட்சம் கிடைச்சதுக்கு வாமதேவர் உதாரணம். பால்ய யௌவன வார்த்தத்தியா வியவஸ்தாசுக கஷ்டனா, சில பேருக்கு பால்யத்துல வருது, சில பேருக்கு யௌவனத்துல வருது, சில பேருக்கு வயசான நிலையில வருது, இப்படி எல்லாம் பல தினசா வருது. மகாதேவ பிரசாதம் வந்து மோட்சம் கிடைக்கிறது. பாஷண்டாஷ்ட விமுச்சியந்தே பிரசாதேன மகேஷிதுகு, மறுபடியும் இன்னொரு தடவை சொன்னார், பாஷண்டனா இருந்தாலும் கூட மகாதேவனுடைய பிரசாதம் இருந்தால் சீக்கிரமாக அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனா பாஷண்டன் பாஷண்டனா இருந்து மோட்சத்தை அடைய முடியாது அப்படிங்கிறதுக்கு அங்க கீதையில ஸ்லோகம் இருக்கு. கீதையில என்ன சொல்றாருன்னா, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அபிச்சே து துராச்சாரஹ பஜதே மாம் அனன்யபாத்
சாதுரேவ சமந்தவ்யா சம்யக்யவசிதோஹிதஹ க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி. அவன் சுதுராச்சாரனா இருக்கலாம், அப்படி இருந்தாலும் ஈஸ்வரன் கிட்ட ஒரு பக்தி ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா அப்புறம் அந்த துராச்சாரங்கள்லாம் அவனை விட்டு கழிந்துடும். அவன் வந்து அப்புறம் தர்மாத்மா ஆயிடுவான், சீக்கிரமாவே தர்மாத்மா ஆயிடுவான். அவங்ககிட்ட தப்பான காரியங்கள்லாம் நின்று போயிடும், இவன் நல்ல காரியத்துல வருவான். அப்புறம் கிரமமாகத்தான் அவன் வந்து ஈஸ்வர பிரசாதத்தினால மோட்சத்தை அடையும். சஸ்வச்சாந்தி நிகச்சதி அப்படின்னு இருக்கு. சஸ்வச்சாந்தினா இதுதான் மோட்சம். அதனாலே பாஷண்டர்களுக்கெல்லாம் முக்தி சொல்றாரு அப்படின்னு, அதனால பாஷண்டனா இருந்தா நமக்கு சீக்கிரம் முக்தின்னு நினைச்சுக்க வேண்டாம். பாஷண்டாளா இருந்தாலும் இந்த கிரமமா வந்துதான் மோட்சத்தை அடையணும். வைதிகாச்ச கரோஷ்டராதி ஜாதயஸ்ச ததைவச்ச, அதே மாதிரிதான் இந்த கவிதை உஷ்டம் எல்லாம் சொன்னாரே, ஒட்டகம் இத்தியாதிகளுக்கும் கூட அப்படிதான், வைதிகாலுக்கும் அப்படிதான். மாம்சவ பர்வதாயந்தே வாம்சூயந்தே ச பர்வதாக சிவப்பிரசாத யுக்தானாம் ஆஜ்ஞையைவ து கேவலம். வாம்சுங்கிறது என்ன? தூளி, தூசி, எவ்வளவு சின்ன சமாச்சாரம். பர்வதங்கிறது எவ்வளவு பெருசு. சிவனுடைய ஆஜ்ஞை இருந்ததுன்னு சொன்னா ஒரு சின்ன தூசி கூட பெரிய பர்வதமாக மாறுமா? அதே மாதிரி ஒரு பெரிய பர்வதம் கூட தூசிக்கு சமானமாக ஆயிடும். இதெல்லாம் சிவப்பிரசாத யுக்தானாம் ஆஜ்ஞை, சிவப்பிரசாதத்துடைய மகிமை இது. அந்த பிரசாதம் யாருக்கு ஏற்பட்டதோ அவ நினைச்சு ஒரு உத்தரவு போட்டானா ஒரு பெரிய மலை ஒரு சின்ன தூசியா போயிடும், சின்ன தூசி பெரிய மலையா போகும். அவ்வளவு தூரம் அந்த பிரசாதத்துக்கு மகிமை இருக்கு. பிரம்ம நாராயணாத்யாஸ்து தேவதாக அகில அபி விஜாயந்தே ச நஷ்யந்தி ஆஜ்ஞைவ பிரசாதினஹ. இந்த பிரம்மா நாராயணன் இத்தியாதி இந்திரன் எல்லாமே எல்லா தேவதைகளும் ஒரு காலத்துல உண்டாகிறா, அப்புறம் ஒரு காலத்துல விநாசத்தை அடையிறா. இது யார் தீர்மானம் பண்றதுன்னு சொன்னா சிவன் தான் தீர்மானம் பண்றாரா. இப்படி உண்டானதுக்கு அப்புறம் இத்தனை காலம் ஆனதுக்கு அப்புறம் போக வேண்டியது அப்படிங்கறது அவருடைய அனுகிரகத்தினால இவாளுக்கு கிடைக்கிறதா. ஆஜ்ஞையும் பிரசாதினா பிரசாதஸ்ய மகாத்மியம் சிவஸ்ய பரமாத்மனஹ அபி தேவானஜானந்தி ஸ்ருதயஸ்ய ந சம்சயஹ. இந்த மகாதேவனுடைய பிரசாதம் எவ்வளவு பெருசு, அதனுடைய மகாத்மியம் என்ன அப்படிங்கிற விஷயம் தேவதைகளுக்கு கூட தெரியாது, வேதங்களுக்கே தெரியாது. சங்கரோபி மகாதேஜாக சங்கரீவா முனீஸ்வராக சிவப்பிரசாத மகாத்மியம் கிந்து ஜானாதிவா நவா. அந்த சாட்சாத் சிவனுக்கே அவருடைய மகாத்மியம் தெரியுமா தெரியாதான்னு சந்தேகங்கிற. சங்கரோபி மகாதேஜாக சங்கரீனா பார்வதி, பார்வதிக்கு கூட இதனுடைய மகாத்மியம் ஓரளவுக்கு தான் தெரியும், சம்பூர்ணமா தெரியும் சொல்ல முடியாது. சிவப்பிரசாத மகாத்மியம் கிந்து ஜானாதிவா நவா அப்படின்னு சந்தேகம். அதனாலே பவந்தோபி மகாதேவ பிரசாதாய முனீஸ்வரஹ குரு பாதாம்புஜம் நித்தியம் பூஜயத்தம் யசாபலம். அதனாலே ஹே முனீஸ்வரர்களே, நீங்க எல்லாரும் மகாதேவனுடைய பிரசாதத்தை அடைவதற்காக அவருடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக என்ன பண்ணனும்? குரு பாதாம்புஜம் நித்தியம் பூஜயத்தம் யசாபலம். உங்களுடைய சக்திக்கு தகுந்தா போல குருவுடைய பாத கமலத்தை நித்தியம் பூஜிக்க வேண்டும். அதை செய்யும் போது இதுதான் ததாவிக பிரசாதலாபாய சாதனம் உபதேச பீரிசிட. மகாதேவனுடைய அந்த பிரசாதம் அடையிறதுக்கு நமக்கு சுலபமா இருக்கக்கூடிய சாதனம் குருவை உபாசிக்கிறது அப்படின்னு வந்தது. 41 ஸ்லோகம் வந்தது, பாக்கி உள்ளதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. உபசம்ஹிதை யஜ்ஞவை 2வது ஸ்லோகம். ஸ்ரீமத் வியாக்ரபுரே புண்ணே சர்வதேவ சமாவிருதே ஸ்வஸ்வரூபானுசந்தான பிரமோதேனைவ கேவலம் சாக்ஷாத் தப்ரசபா மத்யே நிருத்யந்தம் தேவநாயகம் அம்பிகா சகிதம் நித்யம் பஜத்வம் பரயாமுதா. அதாவது சூத்தர் வந்து அந்த மகர்ஷிகளை பார்த்து சொல்றார். இதுக்கு முன்னாடி 41வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா, மகாதேவருடைய பிரசாதத்தை அனுகிரகத்தை அடையறதுக்காக முதல்ல குரு பாதாம்புஜம் நித்தியம் பூஜையத்தும், குருவுடைய பாத கமலத்தை நித்தியம் பூஜிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டா, ஸ்ரீமத் வியாக்ரபுரே, வியாக்ரபுரத்துல புண்ணிய, ரொம்ப புண்ணிய பூமியான புண்ணியக்ஷேத்திரமான வியாக்ரபுரத்திலே
அது எப்படி இருக்கு? சர்வ தேவ சமாவிருத்த எல்லா தேவதைகளும் அங்க கூடியிருக்காளாம். அந்த சுவாமி என்ன பண்றாரா, ஸ்வஸ்வரூப அனுசந்தான பிரமோதே நைவ கேவலம் நிருத்தியந்தம். அவர் ஸ்வஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணினாலே அந்த அனுசந்தானத்தால வரக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கு, அந்த ஆனந்தத்தினால தாண்டவம் ஆடுறாராம். எங்கே? சாட்சா தப்ரசபா மத்தியே, தப்ரசபா அதாவது தஹர குண்டரீகம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஆகாசத்துல அவர் நர்த்தனம் பண்ணிட்டு இருக்காராம். நிருத்தியந்தம் தேவநாயகம், தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவர். அம்பிகா அம்பிகா சகிதம், அம்பாளோடு சேர்ந்திருக்கார். அவரை வந்து நித்தியம் பஜத்வம் பரையா முதா, ரொம்ப சந்தோஷமாக அவரை பிரதி தினமும் நீங்கள் சேவிக்க வேண்டும். ஸ்ரீ காலஹஸ்தி நாதஸ்ய பிரணாம ஆலோகநாதய அபி சம்போ பிரசாதாய பவந்தி திவ்ய புங்கவாக. இப்படியும் பண்ணலாம். காலஹஸ்தீஸ்வரர் காலஹஸ்தி கஷேத்திரத்திலே அவரை போய் நமஸ்காரம் பண்றது, அவரை தரிசனம் பண்றது, பூஜிக்கிறது இத்தியாதிகள் கூட சம்பூடிய பிரசாதம் அனுகிரகத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணமாகும். பவந்தி திவ்ய புங்கவாக. வாராணசியாம் மகாதேவ பிரணாம ஆலோகநாதய அபி சம்போ பிரசாதாய பவந்தி திவ்ய புங்கவாக. வாராணசி கஷேத்திரத்திலே அந்த சுவாமியை நமஸ்காரம் பண்றது, தரிசனம் பண்றது, பூஜை பண்றது இத்தியாதிகள் கூட சிவபிரசாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரசாத லாபாயி தர்ம சஞ்சய, பிரசாத லாபாயி தேவதார்ச்சனம், பிரசாத லாபாயி தேவதா ஸ்மிருதி, பிரசாத லாபாயி சர்வமேதிதம். பகவானுடைய அந்த அனுகிரகத்தை அடையறதுக்காகத்தான் இவ்வளவு எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அது அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிற. பிரசாத லாபாயி தர்ம சஞ்சய, நிறைய புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுங்கிறது எதுக்காக நீ சொன்னா, அது மூலமாக சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி தேவதைகளை அர்ப்பிக்கிறது பூஜனம் பண்றது எதுவுக்காக நீ சொன்னா, பிரசாத லாபாயி தேவதார்ச்சனம், பிரசாத லாபாயி தேவதா ஸ்மிருதி, தேவதையை தியானம் பண்றது உபாசனம் பண்றது எதுக்காக, அவருடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக. அதனால எல்லாமே அந்த பிரசாத லாபாய, பிரசாத லாபாயகி சர்வம் இருக்கு. பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாமே சுவாமிக்கு நம்ம விஷயத்திலே நல்ல ஒரு பிரீத்தி பிரசாதத்தை பிரசன்னத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் அது எதுக்கு உபயோகப்படுறது சிவனுடைய பிரசாதம் அப்படின்னு கேட்டா, சிவப்பிரசாதேன வினா ந முக்தயா, சிவப்பிரசாதேன வினா ந முக்தயா, சிவப்பிரசாதேன வினா ந தேவதாஹ, சிவப்பிரசாதேனகி சர்வம் ஆஸ்திதா. சிவப்பிரசாதத்தினாலே எல்லாமே கிடைக்கும். ஆனா அது இல்லாம எதுவுமே இல்லை. சிவனுடைய அனுகிரகம் இல்லாமல் போகம் கிடைக்காது, போகங்கள் வராது. சிவனுடைய பிரசாதம் இல்லாமல் மோட்சங்களும் கிடைக்கும். மோட்சம் மீண்டும் பகுவச்சனம் போட்டிருக்க, அதாவது பரம மோட்சம் அபரம மோட்சம் எல்லா மோட்சத்தையும் சேர்த்து ஆபேட்சிக மோட்சம் எல்லாத்தையும் சேர்த்து பகுவச்சனம் போடுறார். எல்லாத்துக்குமே சிவப்பிரசாதம் வேணும். சிவப்பிரசாதேன வினா ந தேவதாக, சிவப்பிரசாதம் இல்லாமல் தேவதைகள் கூட கிடையாது. ஆக சிவப்பிரசாதம் இல்லாமல் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சிவப்பிரசாதத்தினால்தான் கிடைக்கிறது. சிவப்பிரசாதேன சமோ ந வித்யதே, சிவப்பிரசாதாத் அதிகோ ந வித்யதே, சிவப்பிரசாதேன சிவஸ்ய சந்நிதி, சிவப்பிரசாதேன விசுத்ததா ஆத்மன. சிவருடைய அனுகிரகத்தை அடையறதுக்கு சமமாக இன்னொரு பலம் கிடையாது. அதுக்கு சமமா இன்னொரு பலம் இல்லை. அது சமமாவே இல்லைன்னு சொன்னா அதுக்கு மேல உள்ள பலம்னு சொல்ல முடியுமா? அது இல்லவே இல்லை. சிவப்பிரசாதாத் அதிகோ நவித்தியதே, இதை விட பெரிய பலம் வேற ஏதாவதுனா அங்க கிடையாது. இதுதான் எல்லாத்தையும் விட பெரிய பலம். சிவப்பிரசாதேன சிவஸ்ய சந்நிதி, சிவனுடைய அந்த அனுகிரகத்தாலே சிவனுடைய சாநித்தியம் நமக்கு கிடைக்கிறது. அதனாலே சிவப்பிரசாதேன விசுத்ததா ஆத்மா, நமக்கு அந்தகரண சுத்தி கிடைக்கும். ஆத்மான அந்தகரணம் வச்சுக்கணும். அந்தகரண சுத்தி சிவப்பிரசாதத்தினால உடனே கிடைக்கும். சிவப்பிரசாதேன யுதஸ்ய வைதிகம் நவித்யதே கர்ம ஜனஸ்ய சுக்ரதாஹ, சிவப்பிரசாதேன யுதஸ்ய தாந்திரிகம் நவித்யதே கர்ம சசீவ கிஞ்சன. அதாவது சிவனுடைய அனுகிரகம் பெற்றவன் இருக்கானே அவன் தான் சிவப்பிரசாதேன யுத. அவன் வந்து எந்த கர்மாவும் பண்ண வேண்டியதில்லை.
அவன் வந்து வைதிக கர்மா பண்ண வேண்டியதில்லை, தாந்திரிக கர்மா பண்ண வேண்டியதில்லை, அவன் கிருதகிருத்தியன், அதுக்கு மேல அவனுக்கு ஒன்னும் தேவை இல்லைங்கிற. சிவபிரசாதேன யுகஸ்ய வைதிகம் கர்ம நவித்தியதே, அப்பேற்பட்ட ஜனம் சிவபிரசாதத்தோடு கூடின அந்த ஜனத்துக்கு அவன் செய்ய வேண்டிய வைதிக கர்மாங்கிறது ஒண்ணும் இல்லை, எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுன்னு அர்த்தம். சிவபிரசாதேன யுகஸ்ய தாந்திரிகம் கர்ம நைவ வித்தியதே, கிஞ்சன தாந்திரிகம் வித்தியாச்சு, வைதிக கர்மா ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை, ஆனா தாந்திரிகமா ஏதாவது செய்ய வேண்டியிருக்குமான்னு கேட்டா அதுவும் ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை. சிவபிரசாதேன யுதஸ்ய சுப்ரதாக, சுப்ரதாக சம்போதனம் அந்த மகர்ஷிகளை பார்த்து சொல்ற. சிவபிரசாதேன யுதஸ்ய ந ஜன்மநாசவு பவத சதைவது, சிவபிரசாதம் கிடைச்சாச்சுன்னு சொன்ன அவனுக்கு ஜென்மாவும் இல்லை மரணமும் இல்லை, ஜனன மரணங்கிறது அவனுக்கு இல்லை, மோட்சம் கிடைக்கும். சரி, சிவபிரசாதேன யுத ஸ்வயம் சிவா, சிவனுடைய அனுகிரகம் கிடைச்சாச்சுன்னா இவனே சிவன் ஆயிடுவான். அந்த சிவபிரசாதம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, சிவபிரசாதத்து சிவபிரசாதம், சிவனுடைய அனுகிரகம் வேணும்னா சிவனுடைய அனுகிரகம் இருந்தாட்டா அது கிடைக்கும். அப்படின்னா அது வேற ஒரு சாகனத்தினாலே சாத்தியம்ங்கிறது இல்லை, அவரே பார்த்து அனுகிரகம் பண்ணினாத்தான் கிடைக்கும். யமே வைஷ புருணத்தே தேல லப்ஷா அப்படின்னு எல்லா சாகனமும் ஞானத்துக்காக அனுஷ்டானம் பண்றான். ஆனா யாருக்கு ஞானம் வரும் அப்படின்னு கேட்டா, அவர் யார் நினைக்கிறாரோ அவருக்கு வரும் அப்படிங்கிறது தெரியும். இதோட 23வது அத்தியாயம் முடிஞ்சது.